இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரே கேட்க செய்யுங்கள். ஊழியங்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை நம்ம இதில் பார்க்கிறோம். ஒருவேளை இது ஒரு ஜபம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறதாக நாம் அதில் காண்கிறோம். என்னுடைய அம்மா எப்போ ஜபம்னாலும் கர்த்தாவே என் வாய்க்கு பூட்டு போடும் என்று சொல்லி ஜபிப்பாங்க. இந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஏன் விதமாய் சங்கீதக்காரன் தாவீது, அவன் ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான், ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான், இப்படிப்பட்ட மேன்மைக்குரிய கர்த்தரால் உயர்த்தப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தத்தில் எடுக்கிற ஒரு விண்ணப்பத்தை பாருங்கள், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருக்கீங்க? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலே என் வாய்க்கு காவல் வைங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபித்து நாட்டை ஆரம்பிப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஏன் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிப்போமானால் அதிலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். 3:8 வாசிக்கும்போது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பாருங்கள், அதனால்தான் அவன் கேட்குறான், நீர் காத்துக்கொள்ளவில்லை என்றால், வாய்க்கு காவல் வைக்கவில்லை என்றால், என்னுடைய நாவு, என்னுடைய வாய் மனம் போல விரும்புனது போல அது பேச ஆரம்பிச்சிடும், அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் காவல் வை ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்பதை அதில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே பின்னால் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும், 8:9-10 வசனங்களே. அதனாலே நாம் பிதாவாய தேவனை துதிக்கிறோம், தேவின் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரே அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. வாழ்க்கையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதேயாக 1:26 நீங்கள் வாசிப்பினால், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்குமா? பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்களும் நானும் விசுவாசியாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுகிற பிள்ளையாக இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தை, நாவின் காரியத்தில் யார் யார் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கிறோமோ அவர்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்வார்கள். வேதத்திலிருந்து சில அனுபவங்களை தான் வாசிக்க போகிறோம். ஏன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறானே, அதுக்கு காரணம் என்ன? முதலாவது பிரசங்கி புஸ்தகம் 5:6 வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. வாயின் வார்த்தை சுத்தம் இல்லை என்றால், வாயின் வார்த்தை சரியில்லை என்றால், மாம்சம் பாவத்துக்கு நேராக போகும். பாவத்தை அதனால் ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். சங்கீதம் 59:12 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வைங்க, இல்லைன்னா நான் பாவம் செய்கிறவனாக இருந்துருவேன், என் பா சரீரத்தை பாவத்துக்குள்ளாக கொண்டு போயிடுவேன் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்குறோம். ஏற்கனவே நமக்கு சில வசனங்கள் நன்றாய் தெரியும். நீதிமொழியில் சாலமன் சொல்லியிருக்கிறார், 10:19 வசனத்தில், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பார்த்தீங்களா, சொற்களின் மிகுதியினால். அதனால தான் பிரசங்கி 5:2 உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 15:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். பார்த்தீங்களா, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேசு பிள்ளைகளே,
வாயின் வார்த்தை குறித்து மிக ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. அனாவசியமாய் தேவையில்லாமல் பேசாதீங்க. எவ்வளோ வார்த்தையை நீங்கள் சுருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை நம்ம செய்ய முடியும். சரீரத்தை மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக வாய்க்கு இடம் கூடாதே. நீதிமொழி 7:21 வாசிப்பினால் சொல்லப்பட்டிருக்கிறது, வேசி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். கனிவாக பேசி, இனிமையாக பேசி, அந்த வார்த்தையில் வசப்படுத்தி பாவத்துக்கு இணங்க பண்ணினாள். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்கிறார்கள் இயேசு பிள்ளைகளே, ஒரு விசை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ரெண்டாவது அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 62:4 வசனத்தை வாசிக்கும் போது, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபிக்கிறார்கள். வெளிப்படையாக கூப்பிடும்போது ரொம்ப மரியாதையாக, ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் உள்ளம், இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? சபிக்கிறதா இருக்கிறது? பார்த்தீங்களா, தேள் விசுவாசி அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, பிரைஸ்லாட் அப்படின்னு சொல்லி இப்படி தூக்குவாங்க. தேள் பார்த்துருக்கீங்களா, தேள் அந்த காலை அப்படி தூக்கிட்டு சொன்னாலே முள் குத்துறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். வரவேற்பு கொடுக்க மாதிரி தெரியும். இந்த முன் ரெண்டு காலை அப்படி தூக்கின உடனே, கொடுக்க தூக்கின உடனே பின்னால் இருக்குது முள் இருக்குது, அது நமக்கு ரொம்ப வரவேற்பு கொடுன்னு சொல்லி கிட்ட கொண்டு கை வச்சிட்டோன்னா டான் அடிச்சிடும். தேள் விசுவாசி பார்த்தீங்களா, முன்னால் வரவேற்பு பின்னால் கொடுக்கறக்கு ஜாக்கிரத. அதுதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாய்க்கு காவல் வையும். ஏன் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி வரவேற்கிறவனாக, அதே சமயத்தில் உள்ளத்தில் நான் சபிக்கிறவனாக இருக்கக்கூடாதப்பா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தான் தாவீது சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏசாயா 29:13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனமணுகிறார்கள். நல்ல கவனிங்க, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனமணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பார்த்தீங்களா, வாயின் வார்த்தைக்கும் இருதயத்திற்கும் உள்ளத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 33:31 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது, உலகத்தை பின்பற்றி போகிறது. யோசித்துவாருங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது? பேசும்போது இன்பமாக பேசுகிறாங்க, கவர்ச்சியாக பேசுகிறாங்க, அப்படி ஒரு கவர்ந்து இழுக்கிற ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் இருதயம் நம்மிடத்தில் இல்லை, இங்கே இல்லை. பொருளாசை பின்பற்றி, உலகத்தை பின்பற்றி போய்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் இல்லை வாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நான் சிக்கிறக்கூடாது ஆண்டவரே, அதனால் என் வாய்க்கு காவல் வையும், என் வார்த்தை காரியங்களை நான் கவனமாக செயல்பட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிதான் எங்கள் சங்கீதக்காரன் கேட்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எரேமியா 12:2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாக இருக்கிறீர். நீர் வாய்க்கு சமீபமாக இருக்கிறீர், உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாக இருக்கிறீர். எவ்வளவு வேதனைக்குரியவர் அவனும் யோசித்து பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி விரும்பி தான் தாவீது சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வையும், நானும் இப்படி வெளிப்படையாக ஆசீர்வதிக்கிற, உள்ளத்தில் சபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாதப்பா, அதனால் என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி அவன் கேட்பதை நாம் அதில் பார்க்கிறோம். நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதனால் வாசிக்கிறோம். 3வது அனுபவமாக நீதிமொழி புஸ்தகம் 4:24 நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்கிறார். வாயின் தாறுமாறுகள்
தேவையற்ற அனாவசியமான உபயோகம் இல்லாத காரியங்களை பேசுகிற தருமாறான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டாண்டவரே, அதை அகற்றுது. அது மட்டுமல்ல, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி, இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி, இடத்துக்கு ஏற்படி, சமயத்துக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அப்படி உருட்டி பிரட்டி பேசுகிற மாறுபாடான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா, எனக்கு வேண்டாண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நாவாக என்னுடைய நாவு இராதபடி என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் உதடுகளின் வாசலில் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லிதான் சங்கீதக்காரன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏன் அவ்விதமாக சொல்கிறான் என்றால், அதே நீதிபதிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அதாவது இப்படிப்பட்ட மாறுபாடான வார்த்தை உள்ள ஒரு அனுபவத்தோடு அவங்கள பார்த்தா அதுக்கு ஏற்றபடி, இவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஏற்றபடி இப்படி பேசுகிற நடிப்பின் அனுபவத்தோடு கூடிய மாறுபாடான ஒரு காரியம், ஒரு வார்த்தை இருக்குமானால் அது நிமித்தம் என்ன நடக்கிறது? ஆவியை நொறுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், சுவாச ஓட்டத்தின் பாதையில், வெற்றி ஓட்டம் ஓடுகிற பாதையில் நொறுக்குதல் உண்டாகும். உறுதியாக நிற்க முடியாது, ஸ்திரமாய் செய்ய முடியாது. ஏன்? மாறுபாடான நாவு. அதான் இல்லை சொல்லப்பட்டிருக்குது, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லி. சங்கீத புஸ்தகத்தில் 73வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் வாய் வானமட்டும் இட்டு பேசுகிறார். வானமட்டும் இட்டு பேசுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும், யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு பேசுகிற, நடந்து கொள்கிற ஒரு அனுபவம், தங்கள் வாய் வானமட்டும் இட்டு பேசுகிறார்கள். சாமியல் புஸ்தகத்தில் வாயின் தாறுமாறு என் அனுபவத்துக்கு ஒரு உதாரணம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அன்னால் பெண்ணினால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம், பெண்ணினால் அன்னாளை மனமடி வாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பார்த்தீங்களா, மனமடி வாக்குவாள், இவன் சாப்பிடாமல் அழுதுட்டு இருப்பாளாம். அதான் அந்த மாறுபாடான வார்த்தை, ஆண்டவர் அதைத்தான் வேண்டாங்கிறார். மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு வேண்டாம். கடைசியாக ஒரு அனுபவத்தை நான் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 64:4 நாம் வாசிக்கிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்கு, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். கசப்பான வார்த்தைகளாகிய அம்பு, இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். காரணம் என்னென்னா, கசப்பான வார்த்தை என் வாயில் வர வேண்டாப்பா. வீட்டிலையும் சரி, வெளியிலையும் சரி, ஊழியத்துலேயும் சரி, எங்கேயுமே கசப்பு நிறைந்த வார்த்தை என் வாயில் வர வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் அவன் சொல்வதே பார்க்குறோம். இப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். நீதிமொழியிலே சாலமோன் இதை சொல்லும் பொழுது 12வது அதிகாரம் 18வது வசனத்தில், பட்டை குத்துகோள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. பார்த்தீங்களா, பட்டை குத்துகோள் போல பேசுகிறவர்களும் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, சார் சிலர் நீங்கள் கேட்டிருக்கலாம், 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு வந்தேம்பாங்க, இருதயத்தில் குத்திட்டு போடு போகிற மாதிரி பேசினேம்பாங்க. அதான் சொல்லியிருக்கு, பட்டை குத்து போல் பேசுகிறவங்க உண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வேண்டாம், என் வாயில் வரக்கூடாது, அதனால என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லி அவன் சொல்வதை அதில் பார்க்குறோம். கர்த்தர் கூட சொல்கிறார், மல்கியா 2:17, உங்கள் வார்த்தைகளினால் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கொடுத்து நம்முடைய வார்த்தை கொடுத்து அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய வார்த்தையினால் என்னை நீங்கள் வருத்தப்படுத்துறீங்க என்று சொல்லி சொல்லக்கூடாது. யோபின் சிநேகிதன் எலிபாஸ் யோபிட்டு பேசும்போது 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், குற்றம் இல்லாமல் அழிந்த ஒன்று உண்டோ, நீர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நீர் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு உள்ள பிரச்சனை, தப்பு இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனை வராது என்று சொல்லி அந்த யோபு வேதனைக்கு மேலே கூட கொஞ்சம் வேதனைப்படுத்துகிற அனுபவத்தை பார்க்குறோம். தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன் அப்படின்னா, முதலாவது மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக வாய்க்கு இடக்கூடாது. நீர் காவல் வைக்கலன்னா நான் பாவத்துக்குள்ளாக போயிடுவேன். அது மட்டுமல்ல, வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபிக்கிற அனுபவம் இருக்குது, அதனால் அது எனக்கு வேண்டாம். 3வது சொல்கிறாரு, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி மாறுபாடை தூரப்படுத்து. கடைசி வாசிக்கிறோம், உத்தமன்மையில் எய்ய போட்டு கசப்பான வார்த்தை எனக்கு வேண்டாம். இதில் நான் எப்படி தப்ப முடியும்?
அதனால தான் யாக்கோவில் வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒருவனால் கூடாது. அதனால் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வோம். நீங்களும் அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்களா? அப்போ தான் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் செய்ய முடியும். ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறோம். நல்ல புதாவையும் நன்றி எடுத்துக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனு இருப்பதற்கு ஆசித்தோத்து. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் இருந்து கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறவளாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல புதாவை. ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113392.